வணக்கம். இன்றைய ஆன்மீக கதைகள் பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு தாயும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. அந்த பொண்ணிடம் வந்து மகளிடம் வந்து அந்த தாய் கேட்குறாங்க, நீ வந்து முதல் மாணவியாக இருக்க விரும்புகிறாயா, இல்லை இடை மாணவியாக இருக்க விரும்புகிறாயா, கடை மாணவியாக இருக்க விரும்புகிறாயா என்று அந்த தாய் வந்து தன் மகளிடம் கேட்கும்போது அந்த மகள் கேட்கிறா, அப்படின்னா என்னம்மா அப்படின்னு. அப்போது அந்த தாய் அதற்கு விளக்கம் சொல்கிறாள். நன்னூல் என்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா, பவநதி முனிவரால் ஏற்றப்பட்ட நன்னூல், அந்த நூலில் வந்து இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதல் மாணவி அப்படின்னா அவங்க வந்து அன்னத்தை போலவும் பசுவை போலவும் அவர்களுடைய சிந்தனை இருக்கும் அப்படின்றது. அன்னம் வந்து பார்த்திங்கன்னா பாலையும் தண்ணீரையும் வந்து கலந்து வச்சுட்டா அந்த அன்னம் வந்து பாலை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த அன்னம். அதுபோல் முதல் மாணவியாக இருக்கக்கூடியவ வந்து அவர் கற்றுக்கொண்ட பாடத்தில் எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த குழந்தையிடம் இருக்கும். அதே மாதிரி பசு பார்த்திங்கன்னா மேய்ந்து, அதாவது நுனி புல்கள் எல்லாம் மேய்ந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து மென்மையாக வந்து அதை அசப்போட்டுட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த படித்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, தான் கற்ற பாடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிந்தனை பண்ணி அவர்களுடைய அறிவை வளர்த்து கொள்வார்கள். ஸோ இதுதான் முதல் மாணவியான அவர்களுடைய இயல்பான தன்மை அப்படின்றத வந்து அந்த தாய் வந்து அந்த மகளிடம் சொல்கிறா. இடை மாணவி அவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா மண்ணும் கிளியும் போல. இப்போ ஒரு உழவன் பார்த்திங்கன்னா மண்ணில் எவ்வளோ தூரம் அவனுடைய உழைப்பை போடுறானோ அந்த அளவுக்கு அவன் வந்து அதுக்கு உண்டான விளைச்சலை வந்து அவன் பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு மாணவன் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறானோ அந்த அளவுக்கு அதுக்கான மதிப்பெண்ணை அவன் வந்து வாங்கிடுவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிளி, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது தான் சொல்லும். அதற்கடுத்து வேறு எந்த சொல்லியும் அதால் சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த இடை மாணவன் வந்து தான் கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டுமே யோசித்து கொண்டிருப்பான். மேலும் அதற்கடுத்தபடியான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி அவன் செய்ய மாட்டான். ஸோ இதை தான் இடை மாணவனுடைய நிலைன்னு சொல்லுவாங்க. அதையும் அந்த தாய் வந்து அந்த குழந்தையிடம் சொல்லும்போது, ஓ இப்படியாம்மா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுக்கொண்டாள். மூன்றாவதாக கடைநிலை மாணவர், அவர்கள் பார்த்திங்கன்னா ஓட்டைக்குடம் பன்னாடைன்னு சொல்லுவாங்க. ஓட்டுக்குடத்தில் நீங்கள் எவ்வளோதான் நீர் நிரப்பினாலும் அது வெளியிட்டுட்டே இருக்கும் அந்த தண்ணியை வந்து. அதுபோல் கடை மாணவன் வந்து எவ்வளோதான் கற்றுக்கொண்டாலும் அதை எதையுமே மனதில் நிறுத்த மாட்டார். அதுபோல் பன்னாடையுடைய இயல்பான தன்மை என்னென்னா, நீங்கள் அதில் தேனை வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா தேனையெல்லாம் கீழே விட்டுட்டு கசடை மட்டும் அது வச்சுருக்கும். ஸோ இதுதான் வந்து கடைமானவனுடைய நிலை. நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு தேவை இல்லாத விஷயங்களை வந்து அவன் மனதில் அசை போட்டு கொண்டிருப்பான். இதுதான் கடைநிலை மாணவருடைய நிலை அப்படின்னு அந்த தாய் ரொம்ப அழகாக அந்த குழந்தைக்கு விளக்கம் சொல்லும்போது அந்த குழந்தையை கேட்குறா, நீ இந்த மூன்று நிலையில் எந்த நிலையில் நீ இருப்பதாக நினைக்கிறாய் என்று கேட்கும்போது அந்த குழந்தை என்ன சொல்லியிருந்திருக்கும், நான் முதல் நிலை மாணவியாக தான் இருக்க விரும்புகிறேன் அம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறோம். ஸோ நாமும் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் முதல் நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம உணர வேண்டும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.